தமிழக மக்கள் மற்றும் கழக தொண்டர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். நான் மனம் திறந்து சில கருத்துக்களை தங்களிடம் தெரிவிக்க விரும்புகிறேன். 1991 எனக்கு 7 வயதில் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் தேர்தல் பிரச்சாரத்தில் கழகக் கொடியை பிடித்து கலந்து கொண்டதில் இருந்து 30 வருடங்களாக கழக உண்மை தொண்டராக பணியாற்றி வருகிறேன். 2001 இருந்து கழக உறுப்பினராக 20 ஆண்டுகள் பணியாற்றியிருக்கிறேன். 2009 மாண்புமிகு அம்மா அவர்கள் வழங்கிய 16வது வார்டு இளைஞர் பாசறை செயலாளராக பொறுப்பு வைத்து பணியாற்றியிருக்கிறேன். கடந்த 30 வருடங்களாக மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களிடமும் கட்சி தலைவர்கள் அவர்களிடமும் அமைச்சர் பெருமக்களிடமும் கழக நிர்வாகிகளிடமும் எனக்கு பதவி தாருங்கள் என்று கேட்டது கிடையாது. எனது கழக நண்பர்களிடமும் தொண்டர்களிடமும் எனது புகைப்படங்களை பதிவிடுங்கள் என்று எனக்கு ஆதரவு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டதும் கிடையாது. எனக்கென்று தனி கூட்டம் தனி அணி என்று செயல்பட்டதும் கிடையாது. எந்த தேர்தல்களிலும் எனக்கென்று பதவிகள் பெறுவதற்கு விருப்ப மனு தாக்கல் செய்ததும் கிடையாது. எனக்கு நெருக்கமானவர்களின் அதிகாரத்தை எனது சுயநலத்திற்காக ஆட்சி நிர்வாகத்திலோ கட்சி நிர்வாகத்திலோ ஒருமுறை கூட பயன்படுத்தியதும் கிடையாது. பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் வகுத்து கொடுத்த கொள்கைகளையும் சட்ட திட்டங்களையும் பின்பற்றும் கடைக்கோடி தொண்டன் என்ற மகத்தான பொறுப்புடன் கழக பணிகளிலும் மக்கள் சேவைகளிலும் கவனம் செலுத்தி மன நிறைவுடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். ஒரு சாதாரண தொண்டரான என் மீது அன்பும் நம்பிக்கையும் வைத்து தமிழகம் முழுவதும் இருக்கும் எனது நண்பர்களும் கழக தொண்டர்களும் தலைமை கழகத்தில் பல்வேறு தொகுதிகளில் 200க்கு மேற்பட்ட வேட்புமனு தாக்கலை பதிவு செய்திருக்கிறார்கள். தங்களின் அன்பையும் ஆசீர்வாதங்களையும் கண்டு இப்பிறவியில் பிறந்ததற்கான பிறவி பயனை அடைந்திருக்கிறேன். எனக்கு ஆதரவு அளித்த அன்பர்களுக்கு நான் என்றும் நன்றியுடனும் நம்பிக்கை உடையவனாகவும் இருப்பேன். கழகத்தில் எந்த நிலையில் நான் இருந்தாலும் இறைவனின் அருளால் தொண்டர்களின் நலனுக்காகவும் தமிழக மக்களின் வளர்ச்சிக்காகவும் இயற்கை வளங்களை மேம்படுத்தும் செயல்களிலும் என் வாழ்நாள் முழுவதும் அறம் சார்ந்த பணிகளில் ஈடுபடுவேன் என்று உறுதியளிக்கிறேன். நன்றி.